உங்களின் நிதிகளை நல்லதாக்குவது எப்படி? இளைய தலைமுறையினருக்கான நிதி திட்டமிடல் ஒரு தமிழ் வழிகாட்டி. இந்தியாவில் பல இளைய தலைமுறையினர் தங்கள் நிதி எதிர்காலத்துக்கு தயாரா இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? அது உண்மைதான். பல இளைஞர்கள் கடன், அதிக வாழ்க்கை செலவுகள் மற்றும் நிதி அறிவு இல்லாததால் சிரமப்படுகிறார்கள். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த வழிகாட்டி உங்களுக்கு உத இங்கே உள்ளது. இந்த வழிகாட்டி உங்கள் நிதி இலக்குகளை அடைவதற்கான தெளிவான மற்றும் செயல்படக்கூடிய பாதையை வழங்கும். இந்த வழிகாட்டி இலக்குகளை நிர்ணயிப்பதில இருந்து முதலீடு செய்வது மற்றும் உங்கள் சொத்துக்களை பாதுகாப்பது வரை நிதி திட்டமிடலின் அடிப்படைகளை உள்ளடக்கும். புரிந்து கொள்வதை எளிதாக்க எளிய மொழி மற்றும் நிஜ வாழ்க்கை ஏற்றுக்காட்டுகளை பயன்படுத்துவோம். நினைவில் கொள்ளுங்க, உங்கள் நிதிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒருபோதும் மிக விரைவாகவோ அல்லது மிகவும் தாமதமாகவோ இல்லை. நிதி திட்டமிடல் ஏன் முக்கியம்? நிதி திட்டமிடல் என்பது வீடு கட்டுவது போன்றது. உறுதியான மற்றும் நீடித்த கட்டமைப்பை கட்டிய எழுப்பா உங்களுக்கு ஒரு வலுவான அடிச்சலம் தேவை. அதேபோல் நிதி திட்டமிடல் உங்கள் நிதி எதிர்காலத்துக்கு ஒரு வலுவான அடிச்சலத்தை வழங்குகிறது. இது தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்கவும் உங்கள் இலக்குகளை அடைவோம் உங்களை அனுமதிக்கிறது. உங்கள் கனவு இல்லத்தை வாங்க வேண்டும் அல்லது உலகம் முழுவதும் பயணம் செய்ய வேண்டும் என்று கற்பனை செய்து பாருங்க. ஒரு திட்டம் இல்லாமல் இந்த கனவுகள் கனவுகளாக இருக்கலாம். நிதி திட்டமிடல் தெளிவான இலக்குகளை நிர்ணயிப்பதன் மூலமும் அவற்றை அடைவதற்கான உத்திகளை உருவாக்குவதன் மூலமும் இந்த கனவுகளை நனவாக்க உதவுகிறது. நிதி திட்டமிடல் என்பது பணக்கார் ஆவதுக்கு மட்டும் அல்ல, வாழ்க்கையின் எதிர்பாராத சவால்களை நீங்கள் சமாளிக்க முடியும் என்பதை அறிஞ்சு மன அமைதியை பெறுவது பற்றியது. முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் கடன் பிரச்சனைகளை தவிர்க்கலாம், நிதி அவசர நிலைகளை நிர்வகிக்கலாம் மற்றும் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கலாம். உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் ஒரு பிரகாசமான நாளை உறுதி செய்யலாம். ஸ்மார்ட் நிதி இலக்குகளை அமைச்சல். நிதி இலக்குகளை நிர்ணயிப்பது நிதி வெற்றிக்கான முதல் படியாகும். திட்டம் இல்லாத இலக்கு வெறும் ஆசை. உங்கள் இலக்குகளை பயனுள்ளதாக அவை ஸ்மார்ட் ஆக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட அளவிடக்கூடிய, அடையக்கூடிய, பொருத்தமான மற்றும் நேர்வரம்பு குட்டா. உங்கள் இலக்கு பணத்தை சேமிப்பது என்று வச்சுக்கொள்வோம். இது மிகவும் தெளிவற்றது. ஒரு ஸ்மார்ட் இலக்கு, அடுத்த 1 மாதங்களுக்குள் ஒரு புதிய ஸ்கூட்டருக்கான முன்பணத்திற்காக ஹிஸ்டரி சேமிக்கவும். இந்த இலக்கு அளவிடக்கூடியது, அடையக்கூடிய, உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தமானது மற்றும் தெளிவான காலக்கெடுவை கொண்டது. ஸ்மார்ட் நிதி இலக்குகளை நிர்ணயிப்பதன் மூலம் உங்கள் நிதி பயணத்திற்கான தெளிவான வழிகாட்டியை உருவாக்குறீங்க. நீங்க என்ன சாதிக்க வேண்டும், உங்கள் முன்னேற்றத்தை எவ்வாறு அளவிடுவது மற்றும் எப்போது அதை அடைய வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த தெளிவு உங்களை கவனம் செலுத்தவும் உங்கள் இலக்குகளை நோக்கி செயல்படவும் உதவிடும். பட்ஜெட், உங்கள் பணத்தை கண்காணித்தல். பட்ஜெட் என்பது நிதி திட்டமிடலின் அடிப்படையாகும். உங்கள் பணம் எங்கு செல்கிறது என்பது புரிந்து கொள்வதும் அதை எவ்வாறு செலவிடுகிறீர்கள் என்பது குறித்து உங்கள் வருமானத்தில் 80% தேவைகளுக்கு ஒதுக்குங்கள். வாடகை, மளிகை மற்றும் பயன்பாடுகள் போன்ற அத்தியாவசியங்கள் 30% விருப்பங்களுக்கு செல்கிறது. வெளியே சாப்பிடுவது, திரைப்படங்கள் மற்றும் பொழுதுபோக்குகள் போன்ற நீங்கள் ரசிக்கும் விஷயங்கள். மீதமுள்ள 80% சேமிப்பு மற்றும் கடன் திருப்பி செலுத்துவதற்கானது. வெற்றிகரமான பட்ஜெட்டுக்கு உங்கள் செலவுகளை கண்காணிப்பது மிக முக்கியம். உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை பதிவு செய்ய ஒரு நோட்புக், ஒரு விரிதாள் அல்லது ஒரு பட்ஜெட் பயன்பாட்டை பயன்படுத்தவும். நீங்கள் குறைக்கவும் அதிகமாக சேமிக்கவும் முடியும். நினைவில் கொள்ளுங்கள், செலவு பழக்கங்களை ஏற்படும் சிறிய மாற்றங்கள் காலப்போக்கில் குறிப்பிட்ட சேமிப்புக்கு வழிவகுக்கும். அவசர நிதியை உருவாக்குதல். வாழ்க்கை கணிக்க முடியாதது, எதிர்பாராத செலவுகளை நமது வழியில் வீசுகிறது. மருத்துவ அவசர நிலை, வேலை இழப்பு அல்லது கார்பழுது ஆகியவை நமது நிதி நிலைத்தன்மை சீர்குலைக்கும். இங்குதான் அவசர நிதி வருகிறது. அவசர நிதி என்பது எதிர்பாராத நிகழ்வுகளின் போது நிதி பாதுகாப்பை வழங்கும் ஒரு பாதுகாப்பு வலையாகும். தனி சேமிப்பு கணக்கில் 3 முதல் 6 மாத வாழ்க்கை செலவுகளை சேமிக்க இலக்கு வைக்கவும்.
மாதத்துக்கு 1000 ரூபாய் சுட சிறியதாக தொடங்கி படிப்படியாக உங்கள் பங்களிப்புகளை அதிகரிக்கிறோம். அவசர நிதியை கொண்டிருப்பது கடனில் சிக்காமல் நிதி அவசர நிலைகளை சமாளிக்க முடியும் என்ன மன அமைதி அளிக்குது. இது உங்கள் நீண்ட கால சேமிப்பு அல்லது முதலீடுகளை மூழ்குவதை தடுக்குது. இதன் மூலம் உங்கள் நிதி இலக்குகளை நோக்கி நீங்கள் பாதையில் இருக்க அனுமதிக்குது. முதலீட்டு விருப்பங்களை புரிந்துவது உங்கள் செல்வத்தை வளர்த்து நீண்ட கால நிதி இலக்குகளை அடைவதற்கு முதலீடு செய்வது மே முக்கியம். இருப்பினும் முதலீட்டு உலகம் சிக்கலானதாகவும் அச்சுறுத்துவதாகவும் தோன்றலாம். வெவ்வேறு முதலீட்டு விருப்பங்களை புரிந்து கொள்வதும் உங்கள் இடர் சகிப்புத்தன்மை மற்றும் நிதி இலக்குடன் ஒத்துப்போகும் விருப்பங்களை தேர்ந்தெடுப்பதும் அவசியம். முதலீட்டு விருப்பங்கள் குறைந்த இடர் முதல் அதிக இடர் வரை இருக்கும். நிலையான வைப்பு தொகை மற்றும் பொது வருங்கால வைப்புந்தி அல்லது PPF போன்ற குறைந்த விருப்பங்கள் நிலைத்தன்மையை வழங்குகின்றன, ஆனால் குறைந்த வருமானத்தை வழங்குகின்றன. பங்குகள் மற்றும் பரஸ்பர நிதிகள் போன்ற அதிக இடர் விருப்பங்கள் அதிக வருமானத்துக்கான ஆற்றலை கொண்டுள்ளன, ஆனால் அதிக எட்ட இறக்கத்துடன் வருகின்றன. முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி இலக்குகள், முதலீட்டு காலக்கெடு மற்றும் இடர் சகிப்புத்தன்மையை கவனியுங்கள். இடரை குறைக்கவும் வருமானத்தை அதிகரிக்கவும் வெவ்வேறு சொத்து வகுப்புகள்ல உங்கள் முதலீடுகளை பரவலாக்குங்க. நினைவில் கொள்ளுங்க, முதலீடு என்பது ஒரு மார்த்தான், ஸ்பிரிண்ட் அல்ல. பொறுமை மற்றும் நீண்ட கால சிந்தனை வெற்றிக்கு முக்கியம். காப்பீடு உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்தல். காப்பீடு என்பது நிதி திட்டமிடலின் மற்றொரு முக்கிய அம்சமாகும். இது உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் நோய், விபத்துக்கள் அல்லது இறப்பு போன்ற எதிர்பாரா நிகழ்வுகளா ஏற்படும் நிதி சிக்கல்களில் இருந்து பாதுகாக்கிறது. காப்பீடு ஒரு பாதுகாப்பு வலையாக செயல்படுகிறது. உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் போது நிதி உதவியை வழங்குகிறது. பல்வேறு வகையான காப்பீடுகள் உள்ளன. சுகாதார காப்பீடு, ஆயுள் காப்பீடு, கார் காப்பீடு மற்றும் வீட்டு காப்பீடு. சுகாதார காப்பீடு மருத்துவ செலவுகளை உள்ளடக்கியது. அதே சமயம் ஆயுள் காப்பீடு உங்கள் மறைவின் போது உங்கள் குடும்பத்திற்கு நிதி உதவியை வழங்குகிறது. சரியான காப்பீட்டு திட்டத்தை தேர்ந்தெடுப்பது உங்கள் தனிப்பட்ட தேவைகள் மற்றும் சூழ்நிலைகளை பொறுத்தது. உங்களுக்கு தேவையான காப்பீட்டத்தை தீர்மானிக்க உங்கள் ஆரோக்கியம், வாழ்க்கை முறை மற்றும் சொத்துக்களை மதிப்பிடுங்க. காப்பீட்டை உருசலா பார்க்க வேண்டாம், ஆனா உங்கள் மன அமைதி மற்றும் நிதி பாதுகாப்பில் ஒரு முதலீடா பாருங்க. நிதி மேலாண்மைக்கான டிஜிட்டல் கருவிகள். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் பல கருவிகள் மற்றும் பயன்பாடுகள் நிதி மேலாண்மையை எளிதாக்கலாம். வாலநட் மற்றும் மணி மேனேஜர் போன்ற பட்ஜெட் பயன்பாடுகள் செலவுகளை கண்காணிக்கவும், செலவினங்களை வகைப்படுத்தவும், பட்ஜெட் வரம்புகளை அமைக்கவும் உதவுகின்றன. ஜெரோதா மற்றும் க்ரோ போன்ற முதலீட்டு தளங்கள் பங்குகள், பரஸ்பர் நிதிகள் மற்றும் பல சொத்துக்களில் ஆன்லைனில் முதலீடு செய்ய உங்களை அனுமதிக்கின்றன. இந்த கருவிகள் உங்கள் நிதிகளில் நிகழ்நேர் நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. இது உங்கள் பணத்தை திறம்பட வகிக்க எளிதாக்குது. அவை பில் செலுத்துதல் மற்றும் செலவு கண்காணிப்பு போன்ற பணிகளை தானியங்குபடுத்துகின்றன. இதனால் உங்கள் நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்துகிறது. உங்கள் நிதி திட்டமிடல் செயல்முறையை நெறிப்படுத்த தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். டிஜிட்டல் கருவிகள் உங்கள் நிதி சுயவிவரத்தின் அடிப்படையில் கல்வி வழங்கல் மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட பரிந்துரைகளை வழங்குகின்றன. இந்த வளங்கள் உங்கள் நிதி எழுத்தறிவை மேம்படுத்தவும் தகவல் அறிந்த நிதி முடிவுகளை எடுக்கவும் உங்களை மேம்படுத்தலாம். நிதி விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நிதி உலகம் தொடர்ந்து உருவாகி வருகிறது. புதிய போக்குகள், ஒழுங்குமுறைகள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்ந்து வெளிப்படுகின்றன. சரியான நிதி முடிவுகளை எடுப்பதற்கும் மாறி வரும் சந்தை நிலைமைகளுக்கு ஏற்ப மாற்றுவதற்கும் நிதி விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியம். சமீபத்திய நிதி செய்திகள் மற்றும் போக்குகளை பற்றி அறிஞர்கள் நிதி செய்திச்சாள்கள், பத்திரிகைகள் மற்றும் வலைத்தளங்களை படியுங்க. உங்கள் அறிவை மேம்படுத்தவும் முதலீட்டு உத்திகள் பற்றிய நெறிகளை பெறவும் நிதி வல்லுநர்களா நடத்தப்படும் வெபினார்கள் மற்றும் கருத்தரங்களை கலந்து கொள்வோம். வெவ்வேறு கண்ணோட்டங்களை பெறவும்
அவர்களின் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்ளவும் நிதி ரீதியா சாதகமான நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நிதி ஆலோசகர்களுடன் விவாதங்களில் ஈடுபடுங்க. நினைவில் கொள்ளுங்கள், நிதியின் சிக்கலான உலகத்தை வழிநடத்தவும் உங்கள் நிதி நலனுக்காக தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்கவும் தொடர்ச்சியான கற்றல் முக்கியமானது. வழக்கமான மதிப்பாய்வு மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட திட்டமிடல். நிதி திட்டமிடல் என்பது ஒரு முறை செய்ய வேண்டிய பணி அல்ல, ஆனா தொடர்ச்சியான செயல்முறையாகும். உங்கள் மாறிவரும் வாழ்க்கை சூழ்நிலைகள் மற்றும் நிதி இலக்குகளுடன் இது ஒத்து போகிறதா என்பதை உறுதிப்படுத்த உங்கள் நிதி திட்டத்தை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்ய வேண்டும். உங்கள் வருமானம், செலவுகள், இடர் சகிப்புத்தன்மை மற்றும் முதலீட்டு இலக்குகள் காலப்போக்கில் உருவாகலாம். உங்கள் திட்டத்தில மாற்றங்கள் தேவைப்படலாம். உங்கள் பட்ஜெட், முதலீட்டு போர்ட்போலியோ மற்றும் காப்பீட்டு கவரேஜே குறைந்தபட்சம் ஆண்டுதோறும் மதிப்பாய்வு செய்யவும். உங்கள் நிதி இலக்குகளை நோக்கிய உங்கள் முன்னேற்றத்தை மதிப்பிட்டு உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீட்டு உத்திகளை தேவையான மாற்றங்களை செய்யுங்க. நினைவில் கொள்ளுங்க, நிதி திட்டமில்லுக்கு எல்லோருக்கும் பொருந்தும் அணுகுமுறை எதுவும் இல்லை. உங்க திட்டம் உங்கள் தனித்துவமான சூழ்நிலைகள், விருப்பத்தேர்வுகள் மற்றும் நிதி விருப்பங்களுக்கு தனிப்பயனாக்கப்பட வேண்டும். உங்களுக்கு மிகவும் பொருத்தமான தனிப்பயனாக்கப்பட்ட திட்டத்தை உருவாக்க தேவைப்பட்ட தகுதி வாய்ந்த நிதி ஆலோசகரிடம் வழிகாட்டுதலை பெறவும். நிதி திட்டமில்லல் குறித்த மேலும் பயனுள்ள குறிப்புகளுக்கு எங்க சேனலை லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீங்க.